Hey, what the fuck is wrong with you? ரொம்ப நன்னா பாட்னா ஸ்ரீனிவாஸ் எக்ஸப்ட் முதல் அலாப்பெல்லாம் கொஞ்சம் இங்கே அங்கே போச்சு பட் தட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே யூ காட் அ கிரேட் பொட்டென்ஷியல் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நீங்கள் வந்து எங்கள் டீமில் வரு ஓகே இது மக்காப்பா வந்தாச்சு இல்லை எங்க சார் ஸ்ரீனிவாஸ் இஸ் ஆல்ரெடி இன் அவர் டீம்ல வீட்டில இருந்து கிளம்பும் போதே வந்தாச்சு சார் பல்லவிக்கு முன்னால அனுப்ப முடியாது அமுத்த முடியாது நீ சொன்னியா இரிட்டேட் பண்ணாத இது விஸ்வரூபம் டயலாக் மாக்கப்பா சொன்னியா இரிட்டேட் பண்ணாத நீ சொன்னியா ஏய் சைடு வாங்குது ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட்ல இப்படி சண்டை போடுறவா அம்மா எங்க டீம்ல இருக்குது கருத்து கண்ணாயிரல கருத்து 2000 அது தெரியுது என்னடா என்ன சப்ப மாட்டறன்றாங்க மேடம் நல்லா பார்த்து சொல்லுங்க சப்பையா வருது நல்லா மொத்தமா இருக்குது செட்டோச மாதிரி சரி இந்த தடவை நாங்க விட்டு கொடுத்துட்டோம் அடுத்ததுல இருந்து நாங்க இன்னும் உஷாராகிட்டோம் விட்டு கொடுக்கறோம் இல்லையா ஐஸ்வர்யாவ நாங்க விட்டு கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு நாங்க விட்டு கொடுத்தது சொன்னியா மூன்றாவது நாள் நிலாவும் தருவோம் இன்னும் ஏதோ மேக்கப் கம்மியா போட்டு வரணும் ஏதோ சவால் விடுற இல்ல இல்ல நீ மேக்கப் போடுற அழக பார்த்து தான் நிப்பான் பெயிண்ட் இந்த வருஷமும் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காங்க நீ ஒழுங்கா குளிக்க மாட்டேன்றதா ஃபாக் சென்ட்டும் வந்திருக்காங்க யோ இரியா ஒரு நிமிஷம் சார் நம்ம எதுவும் ரெடி பண்ணி வேலை செய்யாது அந்த ஹெலிகாப்டர் வேலை செய்யாது என்னது அநியாயமாகுது போடுமா சில்லறையெல்லாம் போடு சல்மான் கான் படம் கட்டி வந்திருக்காங்க உங்களுக்கு
ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது? அவனுக்கு என்ன 15 வயசு ஆகுது சார். எப்படி கல்யாணம் ஆகி என்ன அது ஒன்றும் புரியலையே. அது எனக்கு ஞாபகம் மெடிக்கல் பிராக்கிங்க பயமா இருக்குது. அவனுக்கு ஒரு அண்ணன் வேற இருக்கிறான்ல? அண்ணன் இருக்கிறான் சார். என்ன சார் எப்படி நீங்க 15 வருஷம்ன்றீங்க? கணக்கில் கொஞ்சம் மக்கப்பா என் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்காங்க. சோ யகா தீர விசாரிங்க. கல்யாணம் ஆகி ஒரு அதான் ஒரு 25 வருஷம் இருக்கும். தனுஷோட பேரண்ட்ஸ் எங்க இருந்தாலும் வாங்க. அதாவது பசங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை திணிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து அந்த பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம கைட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான விஷயம். அதுக்கு ராஜா சாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. என்னதான் நீங்க கணக்குல வீக்கா இருந்தாலும் என்ன சார் பண்ணீங்க? உங்க காலை நீங்களே தொட்டு கும்பிட்டீங்களா? வித்தியாசமா இருக்கிறாரு. இது ஆக்சுவலா நிஜமா வந்து நம்ம டீம் சார்பா நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய மொமெண்ட். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பஸர் அடிச்சது நாங்க. ஆனா காங் அடிச்சது நாங்க. ஆமா. அவருக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல? அப்ப அந்த காங் எதுக்கு சும்மா தொங்க விட்டுருக்காங்கல அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து கேட்க கூடாது சார்.